சூரியன் வந்து அதோடைய சார்ஜ்டு பார்ட்டிகல், அதாவது அந்த சர்ஃபேஸ்லேருந்து வெளியிடக்கூடிய பல பார்ட்டிகல் அப்படின்றது தினம் தினம் அது வெளியேற்றிட்டே தான் இருக்குது. இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே இல்லை. அதை நம்ம சோலார் வைன்னு கூட சொல்லலாம். சூரியனுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஃப்ளக்சுவேஷன் காரணமாக இந்த கொந்தளிப்பு அப்படின்றது அப்பப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் ஒரு பர்டிகுலர் இடத்துல, அதாவது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனை நோக்கி வெளிவரும். இப்போ நம்ம ரீசெண்டாக சென்ட் பண்ண பார்க்கர் சோலார் ப்ரோப், சோலார் ஆர்பிட்டர் மாதிரியான முக்கியமான விண்கலங்கள் மூலியமாக இந்த தரவுகளை நம்ம எடுத்திருக்கோம். இந்த சூரியனுடைய கொந்தளிப்பை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தோம்னா கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சூரியனுடைய சர்ஃபேஸ்லேருந்து வெளியிடக்கூடிய பிளாஸ்மா அப்படின்றது வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒரு விதமான கொந்தளிப்பு அப்படின்னு வச்சாலுமே. இன்னொரு பார்த்தோம்னா சோலார் வைன், அதாவது நம்ம சூரிய புயல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இது இந்த அனிமேஷனில் நீங்கள் அந்த வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிறத பார்க்குறீங்க இல்லையா, இந்த அமைப்பினால் வெளியிடக்கூடிய கொந்தளிப்பும் நம்ம சூரிய புயலில் ஒன்றுன்னு வச்சுக்கலாம்.